தமிழக அரசு உத்தரவுபடி நாகை மாவட்டம் முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எனினும் தரங்கம்பாடியில் பல்வேறு இடங்களில் இறைச்சி கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இதன் காரணமாக குளங்களில் இருந்து பிடிக்கப்பட்ட மீன்களின் விற்பனை களைகட்டியது. இந்நிலையில் வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் ஏழை எளியோருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை தன்னார்வலர்கள் இலவசமாக வழங்கினர். வடகரையில் வசித்து வரும் சுமார் 200 குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை திமுக சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் நிவேதா முருகன் வழங்கினார். நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.